ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமையானால் 10 உரு போடுறார்கள். அதுல பிறந்த உடனே 1 அறுத்த அடைச்சிடுறாங்க. அடிமுடிவு நடுவானே லலிதானெங்கே அறுத்தடுத்த வாசல் லலிதானெங்கே வடிவான வைத்தல மாணிக்கம் இந்த வரை நான்கு ஊமையனை எழுத்துமெங்கே இடமாக ஆடி நின்ற பாதம் இங்கே எச்சியுடன் பேசுகின்ற எழுத்துமெங்கே அடைவாக இப்பொருளை சொல்வாராகில் அடிசொழிந்து புரிவென்று நம்பலாமே. நம்பலாமே. மனிதருக்கு அடிமுடி நடுநிலை பிரவண பொருள் சொப்பிடும் சொப்பிடுதான். நதியில் சொல்லக்கூடிய மோசர பை, நந்தியில் சொல்லக்கூடிய உதம்பை, ரெண்டுக்கு மத்தியில வந்து கவனம் பார்த்திருக்காங்க. அதுல சிங்கதா பிச்சுன்னு இருக்கும். அதுதான் எல்லா அதிவாத்தாவுக்கும் பகவான் போயிருந்த இடம். அதனாலதான் பகவானுக்கு நடுவர் நாயகன் என்ற பேர். அப்படி நடுவர் நாயகனாக பேர் வசுதேவருக்கும் ஜெயகுராஜியார்கள் பிள்ளையாக பிறந்து அது காலத்தில் இருக்க முடியாத பாமர மக்கள் எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கா? மூணு சடம் போயிருக்கேன். அங்க என்ன போய் பார்த்திருக்கேன்? மூணு சடம் போய் நான் வந்துட்டேன். என்னடா போய் பார்த்தோன்னா அது கிடையாதுடா. மகரத்தில் சூரியன் வந்து உதித்த காலில் வந்து உதிக்க இந்திரனை நோக்கி பொங்கல் மிக விடுக்க கையில மலை போல வைக்க விளையாட்டாகி அத்தனை அணையும் நகரத்தில் இந்திரனை வந்து பார்த்து கல்மலையை தரை மீது விடுத்த மட்டில் மிகப்பெரிய கிரியனை நிறைக்க கொண்ட எடுத்து மழை தடுத்தனையா ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தை மாசம் 1 தேதி தெய்வந்தனுக்கு பொங்கலிடுவது பழக்கம். அத்தனை பொங்கல்களை இரு மாப்படம் இருந்தான் இந்திரன். ஆமா, அவன் கர்வத்தை அடக்க வேண்டுமே அப்படி என்று ஆயர்குலம்னா இடம் சேர்த்து தனியா ஒரு பேர். ஆயர்குல மக்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு எங்க காடு இருக்கோ எங்க மலை இருக்கோ அங்கதானே உங்களுக்கு உகந்த இடம், நீங்க ஏன் தெய்வந்தனுக்கு பொங்கல் இருக்க அப்படி என்று கோவர திருநெல்வேலி மலைக்கு பொங்கல் வைக்க முடியாத மாத்தி விட்டேன். ஆமா, அப்படி மாற்றி விட்ட உடனே யாவருமாக ஒன்று சேர்ந்து பௌரசிரி மலையில போய் பொங்கல் விட்டாங்க. வெள்ளையான் வேலைய பௌரி வந்த இந்திரன் பார்த்தான், நமக்கு எப்படியான பொங்கலை வேறு யார் போய் விடுகிறார்கள் என்று கோபம் பிரவேசித்து சப்தம் யகங்களையும் ஒருமித்து அழைத்து பெருத்த கல் வழியாக அடித்து ஆயர்பாடி அடியோடு அடித்து ஓட முடியாத. அந்த நேரத்திலே பாதி பேர் பொங்கல் விட்டாங்க, பாதி பேர் பொங்கல் வைக்காத ஆட்ட மாட்ட முடிச்சு ஓட ஆரம்பித்து விட்டாங்க. அந்த நேரத்தில் ஆயர்பாடு மக்களை அஞ்சாதீர்கள் எங்கு ஓடாதீர்கள் அப்படி என்று கோவர திருமலையை கொடையாக பிடித்து அதன் அடியிலே அமர்த்தினேன். இதை பார்த்தாங்க ஓடி வந்து பாதையை விழுந்து நான் நாராயணா உன் குரும மரியாதை நான் தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். அந்த நேரத்தில் பாதி பேர் வந்து ஐயா நான் மலையாள பொங்கல் வைக்காது ஓடிக்கமே என்ன பண்றதுன்னு பாரு தெய்வேந்தர் தான் இந்த சட்டம் போடுறான். என்ன சட்டம் போடுறான்? சிச்சவங்களோ இடாங்களோ எல்லாரும் இன்னைக்கு பொங்கல் வைங்க.
என்ன பண்ண தெரியுமா? சொல்லக்கூடிய ஒரு அசுரன் போய் சண்டைக்கு கூட்டாங்க, கராசந்திரம் பேச்சு கேட்டு சல்லியன்
அந்த காலைவன் சொல்லக்கூடியவன் யாதவர்களே ஒரு ஆளுக்கு புள்ள கிடையாது. அந்த நேரத்தில் ஈசனை குறித்து தவம் பண்ணி வண்டி ரூபமாக ஒரு குழந்தை பிறந்தது. அவன் தான் காலைவன் யவன தேசத்துக்கு அதிபதியாக இருந்து எல்லா தேவர்களாக இறக்கமில்லாத வழக்கை பெற்று அது எல்லா தேவர்களையும் இன்ஃபெக்ட் பண்ணி வந்தான் அந்த காலைவன். அந்த காலைவனை அடிக்க வேண்டும் அப்படி சென்று அவன் என்ன பண்ணான், தெய்வேந்திரத்தில் ஒரு முசுகுந்த சக்கரவர்த்தியாக மட்டவர் தெய்வேந்திரனுக்காக பட்ட பத்தபலமாக சென்று தேவாசன யுத்தத்தை வெற்றி கண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி. தெய்வேந்திரன் பார்த்தார், ஐயா உனக்கு என்ன வர வேணும் கேளு. அப்படி என்ன போது அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகப்பட்ட தேவாசுர யுத்தத்தில் என் உடம்பானது அழுத்தமா இருக்குது, எனக்கு தூங்கும்படியா வர முடியுங்க அப்படின்னா. யாரு வந்த தூக்கத்தை எழுப்புறாங்களோ அவங்க பஸ்மீகரமாக எரிய கடவுள் வரத்தை கொடுத்தா இந்திரன். அந்த வரத்தை பெற்று முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு மலை பகுதியை படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றான். இந்த காலைவரன் ஆகப்பட்டவன் சராசந்தரனுக்காக துணை பலமாக வந்த போது இப்பேற்பட்ட குருட்சேத்திர தண்ணி ஒண்டியா வந்திருக்கே பரவாயில்ல, கொஞ்சம் மெச்சிக்கிறேன் அப்படின்னா. நான் ஒண்டியா வந்த மாதிரி நீ ஒண்டியா சண்டைக்கு வரணும்னு அப்படியே போடிட்டு அவன் கூட வந்த சேனையில அந்த புறத்தையே நிறுத்தி நாங்க ரெண்டு பேரும் எங்க போய் சண்டை போறோம், இடத்த காட்டுற வா அப்படின்னு கவனமாக முன்னே ஓடி அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்குற இடத்துல போய் மறைந்து பின்னாலே ஓடி வந்த காலைவன் இங்க வந்து படுத்தா கூட கொஞ்சம் விடுவனா என்று உதச்சான். அவன் மூச்சு பார்த்ததும் ஜாமரா இருந்துட்டான். அதுக்குதான் யாரையுமே தூக்கத்தில் எழுப்ப கூடாது, எழுப்புற காரியம் ஆகாது, எழுப்பி எங்கேயும் அனுப்பக்கூடாது. அதை சொன்னா சுப்பிரமணியம் காக மாட்டான். அந்த முள்ள புவியில் ஒரு மரத்தின் பேரும் அலகடலில் வாழுகின்ற சீவன் பேரும்
பிந்தையுள்ள பட்டின பேர் ஒதுகால பேர் விளங்குகின்ற பிள்ளையின் பேர் மிகையாள் பேர் சந்ததமும் இந்த வகை யாரும் கூட்டி தமிழ் எழுதினால் நடுவெழுத்தை சார்ந்து பார்க்கில் சுந்தரம் பேர் வைவந்தும் தண்ணில் வாழும் துய்யலங்கநாதன் என வகையராகும். வேவக்கல் இருக்கிற பிள்ளபால வேவக்கல் பிள்ளபாளையத்தில் குடியுதம் இருக்கும்படியான ஆயுர் அண்ணார் ரங்கநாதன் அவர்களால் அடியன் கேட்க கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 சுபேட்சையும் அது என்னாட்டுக்கு நன்னாடா ஜெகனுடைய பெண்மேட கிராமத்திலே குடிதலம் கொண்டு இருக்கக்கூடிய இளையபெருமாள் அவர்களால் அடியன் காக்க கொடுக்கப்பட்ட ரூபாய் 10 சுபேட்சையும். ஆனால் அப்பா இன்று அத்தனை மக்களாக இருக்க முடியாது. அப்ப அபிமணன் மருமகன். ஆமா வெங்கடமண்டை கிராமத்தில் எப்படி கொண்டிருக்கக்கூடிய ஆறு நண்பர் அவர்களால் அம்மன் அருள் நாளை கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 சுபேட்சையும். அதனாலே மருமகனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆதரவும் யார் பண்றானோ அவனை அழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மம் எடுத்தது. அதனால இன்னைக்கு மருமகனை கொடுற மாதிரி என் கணக்கில் கிடையாது. அதனாலே பாண்டவர்கள் கடூரமான சண்டை நடந்திருக்கிறது. நேற்று 12 நாள் சண்டையிலே பிடித்த வேளாண் மாதிரியே ஏற்ற போது வேர்ல வசக உட்கார்ந்தான அர்ஜுனா என் கண்ணா மாமா என்ன ஐயா நான் ஒரு ஆள் இருக்கேன்னு எதையாவது தாங்குறேன் அப்படி என்ற போது அந்த ரகசியம் உனக்கு தெரியாதுல அர்ஜுனா அப்படி என்று தெய்வேந்திரன் கிட்ட அந்த வேலாயத்தை வாங்க போது பகதத்தன் சுப்ரதீபம் என்ற 4 தந்தங்களுடைய கீழ் திசைக்கு உரிய யானையும் அந்த வேலாயத்தம் கொடுத்தான் தெய்வேந்திரன். தெய்வேந்திரன் அதை விட்டது யார் பேர்ல? அர்ஜுன பேர்ல விட்டான். கையிலே ஆயுதம் இல்லாத யாரு இருக்காங்களோ நிராயுதபாணி அவங்க பேர்ல விடக்கூடாது. அப்படி விட்டால் அது உன்னையும் அழித்து விடும் என்று சொல்லி கொடுத்தால் அந்த ரகசியத்தை அறிந்து உழவு போல கீழே போட்டு மார்பிலே ஏற்றி அந்த வேலாயுதம் போய் அவனியை கொண்டது ஆற்றுனை என்கிட்ட போஷிக்கிறான். அப்படி இருந்த ஆற்றுனா நீ இப்போ மானத்துக்கு ஏற கொடுக்கற அப்படி என்ன அந்த சுப்ரதீப யானத்தை கொல்ற யானையை வெல்றான்னு சொன்ன போது அந்த யானையின் தலையானது அறுத்து அந்த அந்த ஆகாயத்தை சென்று சுயேனம் என்ற ஒரு பறவையினுடைய கழுத்தை அறுத்து அந்த பறவையானது அஞ்சி முட்டையோட பூமியிலே விழுந்து ரணகலத்திலே மந்த பாரம்பரியர்கள் அவர்கள் தான் இந்த இதிகாச கதைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அதனால சண்டையும் பார்க்கணும் ஊட்டியும் பார்க்கணும். என் மனைவி கூட்டணும் பகவான் முக்குமணி அழைச்சார். ருக்குமணி வருவது